நண்பர்களே, பைத்தான் நம்ம வந்து மொபைலில் கற்றுக்கிறது பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங்னா என்ன, ஒரு டபுள் கோட்குள்ளேயோ சிங்கிள் கோட்குள்ளேயோ இருக்கக்கூடிய நேமோ, ஒரு ஊர் பேரோ, ஒரு பழம் பேரோ, ஒரு இடத்து பேரோ, ஒரு ஆளோட பேர் தான் ஸ்ட்ரிங்கு. இப்போ பிரிண்ட் சசிதரன் அண்ணாமலையும் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் இண்டெக்ஸிங்னு சொல்லியிருக்கேன். இப்போ எஸ்னோட இண்டெக்ஸ் வேல்யூன்னா ஒன்று, அதே மாதிரி அடுத்த செகண்ட் இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூ ஒன்று ஜீரோ. எஸ்னோட இண்டெக்ஸ் வேல்யூ ஜீரோ, ஏனோட இண்டெக்ஸ் வேல்யூ ஒன்று, செகண்ட் எஸ்னோட இண்டெக்ஸ் வேல்யூ டூ, ஐனோட இண்டெக்ஸ் வேல்யூ த்ரீ. ஓகேங்களா? இப்போ நாம் சிங்கிள் கோட்டில் இருந்தால் என்ன ஆகுது, டபுள் கோட்டில் இருந்தால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ சிங்கிள் கோட்டில் இருந்தால் அப்படியே அந்த ஸ்ட்ரிங்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து டபுள் கோட்டில் இருக்கிறது பார்ப்போம். இப்போ பாருங்கள், சசிதரன் அண்ணாமலை அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வேரியபிள்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது பிரிண்ட் ஆகிட்டு அப்படியே விட்டுரும். இதை நீங்கள் ஒரு இதில் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வேரியபிள், வேரியபிள்னால் அது நேம்டே இருக்கேன்னா நம்ம வந்து அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த இந்த சசிதரன் அண்ணாமலைங்கிறத அந்த இதுக்குள்ளே கொண்டு போய் ஒரு பாக்ஸ், இப்போ ஒரு பாக்ஸ் வச்சுக்கிங்களேன், அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு பொருளை போடுறீங்க, அந்த பொருள் தான் சசிதரன் அண்ணாமலை நேம். அந்த பாக்ஸ் என்ன, அதுதான் வந்து வேரியபிள். இப்போ அதே இது வேரியபிள் சேனல்னு க்ரியேட் பண்ணி அந்த சேனலில் பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ அந்த பிரிண்ட்டுக்குள்ளே அந்த சேனலுங்கிறத பார்த்தீங்கன்னா கோட் இல்லாமல் கொடுத்துருக்கோம். இது நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். கோட் இல்லாமல் கொடுத்தா அது வேரியபிள், கோட்டோடு கொடுத்தா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். பாருங்கள், சசிதரன் அண்ணாமலை பிரிண்ட் ஆகிருக்கா. அதே இந்த பிரிண்ட் சேனல், இந்த சேனலுங்கிறதுக்கு வந்து நம்ம கோட் கொடுத்து பார்ப்போம். சரிங்களா? சேனலுங்கிறதுக்கு நம்ம கோட் கொடுத்து பார்ப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னு பிரிண்ட் பண்ணி பார்ப்போங்களா? சேனலுங்கிறதுக்கு கோட்டை கொடுத்து பார்ப்போம், டபுள் கோட் கொடுப்போம். அப்போ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், சேனல் கோட்டுக்குள்ளே கொடுத்தா சேனல் அப்படியே பிரிண்ட் ஆகுது. ஆனால் ஒரு வேரியபிள் நேம் கோட் இல்லாமல் கொடுத்தா அந்த என்ன நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த நேம் வந்து பிரிண்ட் ஆகுது. அடுத்து பார்ப்போம். சரிங்களா? இப்போ பாருங்கள், அப்பர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங்கில் கூடிய ஆப்ரேஷன்ஸ் பார்ப்போம். அப்பர் கொடுத்தோம்னா இது எல்லாமே கேப்டல் லெட்டரில் பிரிண்ட் ஆகும். பாருங்கள், சசிதரன் அண்ணாமலைங்கிறது கேப்டலில் பிரிண்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது என்னென்னா லோயர். அதையும் பார்ப்போங்களா? சேனல் வந்து சசிதரன் அண்ணாமலை, வேரியபிள் நேம் வந்து வேரியபிளில் வந்து சேனல், அந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிற சசிதரன் அண்ணாமலை. அப்பர்னு கொடுத்தா அப்பராகவும், லோயர்னு கொடுத்தா பாருங்கள் சசிதரன் அண்ணாமலை, சசிதரன் அண்ணாமலை கேபிட்டலில், சசிதரன் அண்ணாமலை லோயர் லெட்டரில் பிரிண்ட் ஆகுது. அடுத்து அடுத்து ஸ்ட்ரிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், சேனலுங்கிற வேரியபிளில் வந்து சசிதரன் அண்ணாமலைக்கு லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் ஸ்பேசஸ் விட்டுருக்கோம், ரைட் சைடில் கொஞ்சம் ஸ்பேசஸ் விட்டுருக்கோம். அப்போ அந்த ஸ்பேசஸ்லாம் வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை மட்டும் இது பண்ணுவோமா? ஓகே. இப்போ பாருங்கள், ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஸ்பேஸும் போயிடுச்சு, ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பேஸும் போயிடுச்சு, அப்படியே சசிதரன் அண்ணாமலை பிரிண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் ஸ்ட்ரிப்பு ரைட் ஸ்ட்ரிப்னு இருக்குது. லெஃப்ட்னா ஒன்று கிடையாது, அந்த ஸ்ட்ரிப்பு பக்கத்தில் எல்லு போட்டுக்கோங்க, அல்ல போட்டால் லெஃப்ட் சைடுனா இந்த எஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேசஸ் கிளியர் ஆயிரும். ரைட் ஸ்ட்ரிப் போட்டால் ஐக்கு இந்த பக்கம் இருக்கிற ரைட் சைடு ஸ்பேசஸ்லாம் கிளியர் ஆயிரும். பாருங்கள், லெஃப்ட் ஸ்ட்ரிப் பார்ப்போம். பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஒரே மாதிரி இருக்கனால உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. நம்ம வேணால் ஒன்று பண்ணுவோம், இந்த ஸ்ட்ரிப்புங்கிறத எடுத்துருவோம். சரிங்களா? ஸ்ட்ரிப்புங்கிறதை எடுத்துருவோம், எடுத்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ஓகேவா? அடுத்து ரைட் ஸ்ட்ரிப் பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம், அப்போ தான் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ரைட் சைடு ஸோ சென்டராக பிரிண்ட் ஆகிருக்கு, இந்த சைடு இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் அது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதுதான் லெஃப்ட் ஸ்ட்ரிப், ரைட்.